ஒரு துணிக்கடை முதலாளி. அந்த துணிக்கடை முதலாளி 12 மணி 1:30 மணி 2 மணி ஆக போகுது. சரி, கடையை மூடிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு வந்து திறக்கலாம் கடையை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கடையில் வேலை பார்க்குற பயலே, டேய் இங்கே வா, அந்த ஷட்டரை போடு, எல்லாம் போகலாம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லாலேருந்து முதலாளி எந்திரிக்கிறார். 1:30 2 மணி மத்தியானம் சாப்பிட போகலாம் அப்படின்னு அந்த எந்திரிக்கும் போது ஒரு கல்யாண கோஷ்டி பர்ச்சேஸுக்கு உள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க. எந்த முதலாளியாவது எல்லாம் போயிட்டு 5 மணிக்கு வாங்க சொல்வார, ஏய் ஃபேனை போடு, லைட்டை போடு, வாங்க வாங்க எல்லாம் உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து காட்டுக்க, பார்க்கட்டும் 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 அப்படிங்கிற. 2 மணி பசி வந்த நேரம், சாப்பிட போல, ஏன் காசு எவ்வளவு வரும் பணம் இல்ல என்ன கொடுமைன்னா, இந்த முதலாளிக்காவது பசி சமயத்துல வரும் வராம இருக்கும். அந்த கடையில வேலை பார்க்கற பாருங்க சின்ன பையன், அவனுக்கு பசி எப்பவோ வந்துருச்சு. இந்த முதலாளி என்ன, அவனும் திங்க மாட்டான், அவனையும் திங்க விட மாட்டான். ஒரு டீ வேணா குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டீயை வாங்கி கொடுத்து அவன் பசியையும் கெடுத்து அவன் இனிமே சாப்பிட முடியாதபடி பண்ணிட்டு, இப்ப என்ன, இந்த பணம் சம்பாதிக்கும் வெறி உடையவர்கள் தானும் உண்ணுவது இல்லை, பிறரையும் உண்ண விடுவதில்லை. அப்ப செல்வத்துக்கு ஒரு நோய் வருகிறது, தின்னாமை, பிறரை தின்ன விடாமை. இதை கேட்கிறார் நாரதர், அப்பா உன் பணத்துக்கு இந்த நோய் வந்து விட்டதா அப்படின்னு. இல்ல வேலை சுவாமி, நல்ல வேலை எனக்கு வரல, நானும் சௌரியமா சாப்பிடுறேன், என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுகிறார்கள், நான் சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் வைக்கலையா, ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. அடுத்த கேள்வி கேட்டார் என்னன்னா, நீ அறத்துக்காக பொருளையோ பொருளுக்காக அறத்தையோ அழிக்கிற மோசமான அரசாட்சி செய்கிறாயான்னு. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம். அறத்துக்காக பொருளையோ பொருளுக்காக அறத்தையோ அழிக்கிற மோசமான அரசாட்சி செய்கிறாயான். எனக்கு முதல்ல மகாபாரதம் படிக்கிற போது இந்த இடத்த எப்படி விளங்கிக்கிறதுன்னு திருப்பி 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 யோசிச்சேன். அது என்ன, அறத்துக்காக பொருளை அழிக்கிறது, பொருளுக்காக அறத்தை அழிக்கிறது. எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் அதுக்கு உண்மை விளங்குச்சு. ஒரு கவர்மெண்ட் வந்து அறம் அல்லது தர்மம் பண்றேன்னு சொல்லி கவர்மெண்ட் கஜானா இருக்கிற பணத்தை எல்லாம் அள்ளி வெளியே விடக்கூடாது. அதெல்லாம் கவர்மெண்டோட வேலை இல்லை. அதாவது தான தர்மங்கள்லாம் பண்ண வேண்டியது யாருடைய வேலைன்னா தனி மனிதனுடைய வேலை. ராஜா சொந்த சொத்தை எடுத்து வெளியே கொடுக்கணுமே ஒழிய வரிப்பணம் வாங்கி வச்சிருக்கான் பாருங்க, அதை எடுத்து வேட்டு விடக்கூடாது. தானம் தர்மம் எல்லாம் கொடுக்க கூடாது. ஏன், மக்களை கசக்கி பணத்தை வாங்கி அது என்ன தானம் என்ன தர்மம் என்ன, அவனுக்குன்னு சொந்த பணம் வச்சிருக்கான் பாருங்க, அதுல தான தர்மம் பண்ணலாம், ஆனா கவர்மெண்ட் பணத்தை எடுத்து பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அறத்துக்காக பொருளை அழிக்க கூடாது. சரி, இப்ப என்னன்னா, நான் தர்மத்தை செய்யறேன் அறத்தை செய்யறேன்னு பொருளை எல்லாம் வாரி வீணாக்கிட்டா அப்புறம் கவர்மெண்ட் என்ன ஆகும்? இது நானா சொல்லல, மகாபாரதத்தில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தை. யோசிக்கும், ஒரு அரசு அறத்துக்காக பொருளை வீணாக்க கூடாது, பொருளுக்காக அறத்தை குழி தோண்டி புதைக்க கூடாது. ரெண்டும் சேர்ந்து கவனமா செய்ய வேண்டிய விஷயம். அதன் நேரத்தில் கேட்டாராம் தருமர் கிட்ட, எப்படி பார்க்கு உன்னுடைய கவர்மெண்ட்? தருமர் முழிச்சுக்கிட்டார், நல்லவேளை அந்த மாதிரி தவறெல்லாம் எங்கிட்ட நடக்கல அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், நான் மேலோகத்துக்கு போனேன், அங்க உங்க அப்பாவை பார்த்தேன், அங்க இருக்கிறார் உங்க அப்பா பாண்டு, அவர் எங்கிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சார். என்ன, என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்ல புகழோடு இருக்கணும், அவர்கள் எல்லா பெருமையும் வர்ற அப்புறம் ராஜசுயம் அப்படிங்கிற ஒரு வேள்வி, பெரிய வேள்வி, அந்த வேள்வி நடத்தணும், நான் ஆசைப்பட்டேன்னு என் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படி. அந்த வேள்வி செய்யணும்னா எப்படி செய்யறது அப்படின்னு இவனுக்கு தெரியல. சரி, கண்ண பெருமான கலந்து ஆலோசிச்சு செய்யலாம் அப்படின்னு கண்ணனுக்கு தூது அனுப்பினான். கண்ணன் வந்தா, வந்த உடனே கேட்டான், நான் ராஜசுயம்னு ஒரு வேள்வி செய்யலான்னு பாக்கிறேன், நீ என்ன சொல்ற, செய்யலாமா அப்படி? செய்யலாம், எனக்கே கூட அது மாதிரி நீ செய்யணும்னு ஒரு ஆசை தான். ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி சில வேலையெல்லாம் இருக்கு. என்ன வேலை இருக்கு? ஒரு 4-5 ராஜாவை க்ளோஸ் பண்ணும். ஏன் ராஜாவெல்லாம் க்ளோஸ் பண்ணாம ராஜசுயம் செய்ய முடியாது? முடியாது. ஏன்னா ஜராசந்தன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் அவனை வந்து என்னாலேயே ஜெயிக்க முடியாது. போதுமா, அவ்வளவு வலிமையானவன் ஜராசந்தன், அவனை என்னாலேயே ஜெயிக்க முடியாது. அவனை நீங்க க்ளோஸ் பண்ணாதான் இந்த யாகமே நடத்தலாம். கிருஷ்ணன் ரொம்ப கெட்டிக்கார, அவன் யார் யார க்ளோஸ் பண்ண நினைக்கிறான் இவங்க மூலமா முடிச்சிருவான். அவனால முடியாதுன்னு அர்த்தம் இல்ல, இவங்கையால அவன் சாகணும்னு விதி இருந்தா அவன் எப்படி மாத்துவான்? நீங்க அந்த அமைப்பு முறை அவனுக்கு தெரியும், யார் கையால அவன் சாகணும்னு விதி இருக்கு, அவனை போய் அவன் ஜாகடிக்க முடியாது. பட் அந்த பசங்க இருக்கிறது நல்லது இல்லை. அப்ப என்ன பண்ணா, நீங்க இந்த யாகத்தை தொடங்குறதா இருந்தா முதல்ல ராஜாக்களை எல்லாம் கப்பங்கட்ட வைக்கணும், எதிர்க்கிற ராஜாக்களை எல்லாம் அழிக்கணும். அதுலயும் முக்கியமா அந்த ஜராசந்தன் இருக்கிறான் பார், என்னாலே ஜெயிக்க முடியாத மகா பாவி, அவனை நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த யாகத்தை நடத்தலாம்.
அப்ப தர்மன் கேட்டான், ஒன்னாலே ஜெயிக்க முடியாத ஜராசந்தன நாங்க எப்படி கிருஷ்ணா ஜெயிக்க முடியும், அது என்ன ஜராசந்தன் அவ்வளவு கிரேட்னா? அது கூத்துடா. இந்த ஜராசந்தன் ஜரை அப்படிங்கிற தேவத்தையினால உண்டாக்கப்பட்டவன். ஆக்சுவலா பிரகத்ரதம் அப்படின்னு பெயருடைய ஒருவன், மகத தேசத்தினுடைய அதிபதி. அவன் இரண்டாவது இந்திரன் மாதிரி விளங்கினான். அவனுக்கு ரெண்டு மனைவி இருந்தார்கள், ஆனா குழந்தை இல்லை. அவனுக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லை. அவன் ஒரு முனிவரை வேண்டினா, இது மாதிரி என் மனைவிக்கு ரெண்டு பேர் இருந்தும் குழந்தை இல்லையே, நீங்கள் எனக்கு அருள் செய்யக்கூடாதா அப்படி. அவர் உடனே மந்திரித்து ஒரு மாங்கனியை பறித்து அதை மந்திரித்து அதை ஜபம் பண்ணி, இந்தா இதை உன் மனைவிக்கு கொடு, குழந்தை பிறக்கும் அப்படின்னு கொடுத்துட்டார். இவனுக்கு ரெண்டு மனைவியா போயிட்டதுனால இந்த மாம்பழத்தை எவகிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த ரெண்டு அந்த மாம்பழத்தை பாதியா புலந்து ஒருத்திக்கு இன்னொருத்திக்கு பாதி பாதி பாதியா கொடுத்து, அதன் பிறகு அவர் ரெண்டு பேரும் கருவுற்றாளாம். கருவுற்ற பிறகு குழந்தை பிறந்தது, அவருடைய அரண்மனையில் குழந்தை பிறந்தது, பாதி பாதியா பிறந்துட்டு ரெண்டு பேருக்கும் அவமானமா போச்சு. இந்த குழந்தை எப்படி வெளியில காட்டுறது, அசிங்கமா போயிடுமே அப்படின்னு அந்த பாதி பாதி பிறந்த குழந்தைங்களை ரெண்டு பேரும் தூக்கி தெருவில் எரிஞ்சுட்டான். வேண்டாம், இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் அப்படின்னு அது பாதி பாதியா தெருவில் கிடக்குது. அப்போது ஜரை அப்படிங்கிற தேவத்தை இரவு இப்படி வெளியில வந்து இப்படி பார்த்த உடனே அந்த இறக்கம் உண்டாகி போச்சு. அந்த ரெண்டு பிரிவையும் இப்படி பார்த்துட்டு அந்த தேவத்தை அந்த ரெண்டு குழந்தையும் அப்படி எடுத்து ஒட்டி மந்திரித்து ஒரே குழந்தையாக்கி திருப்பி கொடு. அதுதான் ஜராசந்தன். ஜரையினால் உண்டாக்கப்பட்டவன் ஜராசந்தன், ஜரையினால் சந்து செய்யப்பட்டவன் சேர்க்கப்பட்டவன் ஜராசந்தன். அதனால அவனை யாரும் வெல்ல முடியாது, கொல்ல முடியாது. வெரி பவர்ஃபுல். அவன் ரொம்ப சிறந்த அரசன் தான், வேற எல்லா வகையிலையும் ரொம்ப சிறந்த அரசன். இருந்தாலும் கூட அவன் ரொம்ப கொடுமையான யுத்தங்களை எல்லாம் செய்கிறவனா போயிட்டான். அந்த ஜனாசந்தனை கொன்றால் ஒழிய நாம் வந்து வேற எந்த யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது, இந்த ராஜசூய யாகத்தை செய்ய முடியாது. இதை போரெல்லாம் நடத்திக்கிட்டு போய் பெரிய போரோடு போய் அவனை போர்க்களத்தில் வெல்லவே முடியாது, அவ்வளவு பலசாலி அவன் அப்படின்னு. அப்ப எப்படி வெல்லுவதுன்னா, தருமன் பீமன் அர்ஜுனன் நான் மூணு பேர் மட்டும் தனியா போனா அவனை கொண்டுள்ளான். எப்படி கிருஷ்ணா, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டு பேரும் என் கூட அனுப்பு. பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணன் ஸ்நாத்தக பிராமணர்கள், அதாவது பிரம்மச்சரிய படிப்பை முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற பிராமணர்களுக்கு ஸ்நாத்தக பிராமணர்கள்னு பேர். அந்த லெவல்ல, அந்த லெவல்ல அப்படி மூன்று பேரும் போகிறார். இந்த ஜராசந்தன் எப்படின்னா, அந்தனர் மீது ரொம்ப மரியாதை உடையவன். அவங்களுக்கு எப்போ அரண்மனையில் வரவேற்பு உண்டு, அவங்களுக்கு சரியான உபசரிப்பு உண்டு. மூணு பேர் உள்ள வந்தாங்க, யாரும் தடுத்து நிறுத்தவே இல்லை. மூணு பேர் விறு 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 விறுன்னு உள்ள வந்துட்டார். ராஜா தனியா இருக்கிற இடத்துக்கு போனார். அவன் இந்த மூணு பேர் இப்படி பார்த்த உடனே சொன்னா, உங்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இது மாதிரி ஒளிவுடைய ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு நான் ஏதாவது தானம் கொடுக்க விரும்புறேன், உங்களுக்கு என்ன தானம் வேணும் கேளுங்க, தருகிறேன். என்ன வேணுமோ கேளுங்க, தானம் தருகிறேன். கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கையை கூப்பிட்டு சொன்னா, என்ன தானம் வேணும் தெரியுமா? என்ன? யுத்த தானம் வேணும். யுத்த தானம், சண்டைக்கு வாடாமா? இது பிராமணன் பேசுகிற பேச்சு மாதிரி தெரியலையே. நாங்க யாருங்கிறத பத்திலாம் கவலை இல்லை, நீ என்ன சொன்ன கேட்டா தர்றேன்ட்டு. நாங்க இப்ப யுத்தத்தை தானமா கேட்கிறோம், தரியா இல்லையா அப்படின்னா, கேட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வரவே இல்லை. அதுவும் சண்டைக்கு ஒருத்தன் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னா என் ஆன்மை என்ன ஆகுது அப்படின்னு ஜராசந்தன் உங்களை யாரோட நான் போரிடணும் அப்படின்னு கேட்டான். பீமனை கை காமிச்சாங்க, இவனோட நீ போரிட்டா போறோம் அப்படின்னு. பீமன் ஜராசந்தனோட போரிட ஆரம்பிச்சான். ரொம்ப உக்ரகமா சண்டை போட்டான், எல்லாம் பண்ணுவான். கடைசியா அவனை அப்படியே ஜராசந்தனை உச்சியிலேருந்து பிடிச்சி ரெண்டா கிழிச்சு அப்படி தூக்கி எறிவான், செத்து போயிட்டான் ஜராசந்தன் அப்படின்னு. ஆனா அவன் சாக மாட்டான், கிழிச்சு சொன்னா மறுபடியும் டபக்குன்னு அப்படியே ஒட்டி எழுச்சுடுவான். ஒரு தடவையாச்சு, ரெண்டு தடவையாச்சு, மூணு தடவையாச்சு, பீமன் போராடி களைச்சு போயிட்டான். எத்தனை தடவை கொண்டாலும் ஏஞ்சு உட்காந்துக்கிறான். அப்பதான் கிருஷ்ணன் அர்ஜுன் சொன்னான், நான் சொன்னல என்ன, பீமனுக்கு உடம்புல தான் பலம் ஜாஸ்தி, ஐக்யூ கம்மி. ஒரு தடவையா இப்படி திருப்பி போட்டான்னா வம்பு இல்லைல்ல அப்படின்னு இப்படி ஜாடே அப்படி பேசிக்கிட்டு இப்படி கையை காமிச்சான். இப்படி திருப்பி போட்டான், அவன் ஒட்ட மாட்டான்ல, இது தோண வேணாம அந்த கிறுக்கு பயலுக்கு அப்படி. அதுதான் அப்ப நல்ல வேளையா பீமன் பார்த்துட்டு இந்த தலைமாடு கால்மாடா பிரிச்சு போட்டான். இப்ப தேவதை சேர்த்தாலும் பிரயோஜனம் இல்லை, வலிமையற்றவனா ஜராசந்தன் ஒண்ணும் இல்லாதவனா போயிட்டான். இந்த ஜராசந்தனை கொன்றார்கள். கொன்ற பிறகு அந்த ஜராசந்தனுடைய மரணத்திற்கு பிறகு ஊரே அவர்களை பாராட்டுகிறது. பிறகு நாலு திசையில நாலு தம்பிகளை அனுப்பினா தருமன். அர்ஜுனை ஒரு பக்கத்துல வடதிசைக்கு போடா அப்படின்னு அவனை அனுப்பினான். பீமசேனனை கிழக்குக்கு அனுப்பினான். சகாதேவனை தென் திசைக்கு அனுப்பினான். நகுலனை மேற்கு திசைக்கு அனுப்பினான். நாலு திசையிலையும் போய் ராஜாக்கள்டேந்து கப்பங்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ராஜசுயம் அப்படிங்கிற அந்த உன்னதமான வேள்வி, பெரிய வேள்வி ஏற்பாடு பண்ணி நடத்தினோம்.
இந்த வேள்விக்கு வியாசர் வந்திருக்கிறார், பீஷ்மர் வந்திருக்கிறார், பெரியோர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். திருதராஷ்டிரன் பெரியப்பன் வரல, அவன் வரலன்னு அவனுடைய புள்ள துரியோதனை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்கிறார்கள். இந்த முதல் மரியாதை, முதல் தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்னு பேரு. அந்த வந்திருக்கிற மக்களுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கறது? ஏன்னா எல்லாம் ராஜாக்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, மாத்திக்கிட்டு கொடுத்துதான் பெரிய பிரச்சனையா போயிடும். யாரை முதல்ல கும்பிடணும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு பீஷ்மர் தானே பெரியவர் வயசுல. அவர்கிட்ட போய் தருமன் கேட்டான், தத்தனா யாருக்கு இங்க முதல் தாம்பூலம் கொடுத்து மரியாதை பண்ணணும் அப்படி. அப்ப பீஷ்மர் சொன்னார், இது ஏண்டா என்ன கேட்கிற, இங்க இருக்கிறதுலயே கிருஷ்ணனை விட பெரிய ஆள் உலகத்துல இல்ல, ரொம்ப மேன்மையானவன் கிருஷ்ணன், தெய்வீகமானவன், முதல் தாம்பூலம் அவனுக்கு கொடு அப்படின்னு. தருமன் நியாயமா நினைச்சான், நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவன் கிருஷ்ணன் தானேன்னு வெத்தலை பார்க்க போச்சு. ரொம்ப கோபத்துல சொல்றான், எப்படி இந்த மாதிரி காரியத்தை செய்யலாம்? உடனே தருமன் சொன்னா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சிசுபாலா, நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவா இருக்கிறோம், கண்ணன் நம்முடைய உறவை தாண்டியும் மேன்மைக்குரியவனா இருக்கிறான், மரியாதைக்குரியவனா இருக்கிறான், எனவே அவனுக்கு அந்த மரியாதையை செய்யலாமே நான் செஞ்சேன் அப்படின்னா, நீ பேசாத அப்படின்னு தருமன் அவமதிக்க ஆரம்பிச்சான். பாருங்க, அது சரி, நீ இருக்கிறதுலயே கோழை, வீரம் இல்லாதவன், அது மட்டுமல்ல நீங்க எல்லாம் முறையா அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க இல்ல, அவன் அவமானப்படுத்துறான். நீ யோசனை யாரை கேட்ட தெரியுமா? ரொம்ப உலகத்திலேயே இல்லாத யோசனை யாரை கேட்ட தெரியுமா? இந்த பீஷ்மனை கேட்ட. பீஷ்மன் யார் தெரியுமா? கங்கையினுடைய மகன். கங்கை என்ன தெரியுமா? மேலிருந்து கீழே பாய்கிற தண்ணீர், எப்போதும் கீழான யோசனை உடையது தண்ணீர். அந்த கீழான கீழ் மகன் பீமன் யோசனை சொல்லிட்டான் பீஷ்மன். இப்ப இவனையும் இன்சல்ட் பண்ணா, பீஷ்மனையும் இன்சல்ட் பண்ணா, இதோட நிறுத்தல. இப்பேற்பட்ட நீங்கள் யாரை மதிச்சீங்க தெரியுமா உலகத்திலேயே? என்னன்னா, பெத்த தாய் தகப்பன்ற வளராம யாருகிட்டயோ வளர்ந்த பையன் உங்களுக்கு ஒஸ்தியா போயிட்டான், அவனுக்கு முதல் மரியாதை கொடுத்தீங்க. கேட்டவன் கருவில் குற்றம் உடையவன், யோசனை சொன்னவன் பிறப்பில் குற்றம் உடையவன், இவர்களால் மதிக்கப்பட்டவன் வாழ்வில் குற்றம் உடையவன். இது குற்றம் உடையவர்களுடைய கூட்டாக போய்விட்டது. அவ்வளவுதான், பீமனுக்கு கோபம் வந்துருச்சு. சிசுபாலா, எங்களை என்ன வேணாலும் சொல்லு, பீஷ்மரை குறைச்சு பேசாதே, கண்ணனை குறைச்சு பேசாதே, நீ பேசினா உன் தலை உருளும் அப்படின்னு. சிசுபாலன் பீமனை பார்த்தான், எங்க தைரியம் இருந்தா என்கிட்ட சண்டைக்கு வா. கிருஷ்ணன் பீமனை பார்த்தான், நீ உட்காருடா, நீ பேசாம உட்காரு, நான் என்ன தானே கேவலப்படுத்தான், பண்ணிட்டு போறான், உனக்கு என்ன வந்து நீ உட்காரு அப்படி சும்மா இல்லாம ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கிட்டே இருந்தான். ஒண்ணும் புரியல பீமனுக்கு, என்ன கிருஷ்ணா எண்ணுறேன்னு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் சும்மா. என்னென்ன கிருஷ்ணனை பேசக்கூடாதோ அவ்வளவு வார்த்தை பேசுறான் சிசுபாலன். இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு அழகான பாட்டு பாருங்க. கண்ணன் என்னென்ன பெருமையா லீலைகள் செஞ்சானோ அது அவ்வளத்தையும் அவமானமா பேசணும். நீங்க கண்ணனுடைய மேன்மை என்ன, கிருஷ்ணாவதாரத்துடைய மேன்மை என்ன அப்படின்னா, நாமெல்லாம் எந்த கடவுளை பார்த்து கடவுள் கடவுள்னு பயப்படுறோமோ, அவன் ஆடு மாடு மேய்ச்சு பாலும் வெண்ணையும் திருடி எளிமையா நம்ம கிட்ட வந்ததுதானே பெருமை. ரொம்ப அலட்டிக்காம, பெருமையா தன்னை கர்வமா நினைச்சுக்காம, ரொம்ப எளிமையா வந்தது தானே பெருமை. அதை புரிஞ்சுக்காம இந்த பையன் பேசுறான், ஆடு மாடு மேய்க்கிறவன், வெண்ணெய் திருண்ணவன், இவனுக்கா முதல் மரியாதை அப்படின்னு. ஏன் சார், கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் என்ன கிடைக்காதா? அவன் பார்க்கடல்லயே படுத்திருக்கிறவன், பால் வேணும்னா அவனுக்கு என்ன கிடைக்காதா? இப்படி திரும்பினா பால் பார்க்கடல்ல, அவன் பாலும் வெண்ணையும் திருண்ணுமா என்ன? அப்ப என்ன அர்த்தம், அவன் பால் திருடினா அப்படின்னு? பால் அல்ல, பால் போன்ற தூய உள்ளங்களை திருடினான்னு பொருள். இன்னொன்னு, ரொம்ப எளிமையா ஒரு கடவுள் இருக்கணுங்கிறதுக்காகவே வந்து இந்த விளையாட்டெல்லாம் பண்ணிருக்கிறார். அந்த கிரேட்னஸ் அதை வீக்னஸா நினைச்சுக்கிட்டு பேச. இந்த கண்ணன் பாலும் வெண்ணையும் திருநதை எத்தனையோ ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சார்கள், எவ்வளவு அழகா அனுபவிச்சிருக்காள் தெரியுமா? முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முகிழ் இளம் சிறுத்தாமரை கையும் அழுகையும் மஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் அணிகோள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிக்க எழுகும் நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் மஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் தொழுகையும் கண்ட யசோதை தொல்ல இன்பத்து இறுதி கண்டாளே. குலசேகர ஆழ்வாருடைய வாக்கு. இந்த கிருஷ்ண வெண்ணையும் பாலும் திருடினா அப்படின்னு யசோத கைத்தால் அடிக்க போனாலாம். அப்ப கிருஷ்ண எப்படா இருக்கான், அந்த கலர்ஃபுல் டிராயிங் போடுறாரு பாருங்க. முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முகிழ் இளம் சிறுத்தா மறைக்கையும். எப்பவுமே குழந்தைங்க சாப்பிடுறத விட அலையறது தான் ஜாஸ்தி. ஆளை நீ வீட்டுல பாருங்க, குழந்தைங்களை அது சாப்பிடுறது ரொம்ப குறைச்சலா இருக்கும், ஆனா அலைஞ்சு அசிங்கம் பண்ணும்.